பொதுவாக நம்ம இரவு நேரங்களில் பயணிக்கும் போதும் அல்லது தனிமையான இடங்களுக்கு பயணிக்கும் போதும் நம்மளோட பாதுகாப்பை, குறிப்பாக பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக நம்மளோட தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி நம்ம அதை ஒர்க் பண்ணுறது, யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். காவலன் SOS அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்திருக்க அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகிற ஆப்பில் சைடில் இன்ஸ்டால்னு இருக்கும், இன்ஸ்டால் கிளிக் பண்ணிடுங்க. ஃபுல்லாக அதோட ப்ரல் ஆயிரும். அந்த ஆப்புக்கு கீழே ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஆப் எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள ஒரு ஆப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் அப்படிங்கிற பட்டன் ஆர் அது வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அதை ஓப்பனுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் இந்த காவலன் ஆப் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெர்மிஷன்ஸ் உங்கள்ட்ட கேட்கும். என்ன பெர்மிஷன் அப்படின்னா உங்களோட லொக்கேஷனை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட லொக்கேஷனை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 7 பெர்மிஷன்ஸ் வந்து அடுத்தடுத்து கொடுக்கும். அது எதுவும் எல்லாமே வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு தான், அதனால் அது தாராளமாக கொடுக்கலாம். முதல்ல உங்களோட மேனேஜர் ஃபோன் கால்ஸை வந்து அக்சஸ் பண்ணலாமான்னு கேட்கும், அலோவ் கொடுத்துருங்க. அடுத்து ரெண்டாவதாக உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணலாமான்னு கேட்கும், ஓகே அலோவ் கொடுத்துருங்க. மூணாவதாக SMS எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணலாமான்னு கேட்கும். அடுத்து வீடியோ ரெக்கார்டு. இந்த வீடியோ ரெக்கார்டர் எதுக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிட்டோம்னா நம்மளோட கேமராவோட மொபைலில் உள்ள கேமரா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆயிரும். அங்கே நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே அவங்களோட சர்வரில் அது ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கும் அலோவ் கொடுத்துருங்க. உங்களோட ஆடியோ அங்கே நடக்கிற ஒரு விஷயங்களோட ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகிறது கண்டு கொடுத்துருக்காங்க. தென் அக்சஸ் திஸ் லொக்கேஷன், அந்த லொக்கேஷன் நீங்கள் ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது கேட்காது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அலோவ் கொடுத்ததுக்கப்புறமா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டன் வந்து எனேபிள் பண்ணும். அதுக்கு முன்னால் ஒரு ப்ளீஸ் அலோவ் த பெர்மிஷன், இந்த ஏதாவது ஒரு ஆப்புக்கு பெர்மிஷன் நீங்கள் லாக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மெசேஜ் காட்டும். அதை நீங்கள் ஓகே கொடுத்து ஓப்பன் பண்ணி அலோவ் பெர்மிஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ரிஜிஸ்டருங்கிற பேஜில் ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஒரு பேஜில் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட பேர். மூணாவதாக இருக்கிறதுலையும் மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். பட் வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர், அது யாரோட நம்பர் வேணால் இருக்கலாம், இல்லை உங்களோட ஆல்டர்னேட்டிவ் நம்பராக கூட இருக்கலாம். அந்த நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ இருக்குது இல்லை ஃபோட்டோ எதுவும் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு இயர் மாதிரி காட்டும். அந்த இயரில் இப்போ 2001 அது ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னா மேலே உள்ள அந்த இயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது பழைய இயரோட கவுண்டிங்க்கு போயிடும். ஸோ நீங்கள் எந்த இயர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இயரை நீங்கள் கொடுத்துட்டு அதோட மாதம் அதில் ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து எந்த நாள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். அப்புறம் மெயில் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கீழே உங்களோட அட்ரஸ் இருக்குது. உங்களோட அட்ரஸ் எதுவும் நீங்கள் டைப் பண்ண வேணாம், லொக்கேஷனை வச்சு நான் அதை அதில் ஃபிச் ஆகிக்கட்டும் அப்படின்னா அந்த பக்கத்தில் உள்ள லொக்கேஷன் சிம்பிள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாவே எந்த இடத்துலேருந்து நீங்கள் இந்த மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்கிற அதோட அட்ரஸ் ஐபி அட்ரஸோட அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். அப்புறம் உங்களோட டவுன் அது கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், அது வந்து மேண்டரி. அடுத்த பேஜ் போனீங்க அப்படின்னா அதோட மற்றது எல்லாமே கொடுத்துட்டு வேறு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் ஆப்ஷனல் தான். இல்லை ஒர்க் பண்ணுற அட்ரஸும் நான் கொடுக்குறேன் ஒரு சேஃப்டிக்கு அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். உங்களோட மெயில் ஐடியும் ஆப்ஷனல் தான், பட் கொடுக்கறதுனா கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு சைனப் அடுத்த பேஜுக்குள்ளது ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த அடுத்த பேஜில் என்ன வெயிட் பண்ணும் அப்படின்னா ஆக்டிவேஷன் கோடு. நீங்கள் கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 3 or 4 செகண்டுக்கு ஆக்டிவேஷன் கோடு அப்படிங்கிறது உங்களுக்கு மெசேஜாக வரும். அந்த ஆக்டிவேஷன் கோடை நீங்கள் டைப் பண்ண கூட வேணாம், நீங்கள் ஆல்ரெடி SMS வந்து அக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால அதுவே ஃபில் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் 1, 2, 3 இருக்கும். இது எதுக்குன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம சிக்கிட்டோம், ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி கான்டாக்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ அதோட எமர்ஜென்சி கான்டாக்டில் நம்ம அப்பாவோட நேம், அம்மாவோட நேம், இல்லை வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்டு, அது என்ன ரிலேஷன்ஷிப்பில் உள்ள கான்டாக்டோட நேம் கொடுக்குறீங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இதில் நீங்கள் டைப் பண்ணணும். எல்லாரோட நம்பரையும் ஒவ்வொன்றா எடுக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. பக்கத்தில் இருக்க அந்த ஒரு கான்டாக்ட் சிம்பிளுக்குள்ள ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணாவே உங்களோட கான்டாக்ட்ஸ் அட்ரஸ் புக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அதுலேருந்து நீங்கள் யாரோட மொபைல் நம்பர் வேணால் என்ன நேமில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. நேம் ஃபில் பண்ணிட்டு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் வந்து மொதல் 2 இது வந்து மேன்டரி. மேன்டரி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 எமர்ஜென்சி கான்டாக்ட் கொடுத்தே ஆகணும். மூணாவது உள்ள எமர்ஜென்சி கான்டாக்ட் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்காமல் இருக்கலாம். பட் மூணுமே கொடுக்கறது தான் உங்களுக்கு நல்லது.
இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷ் ஆயிரும். அந்த ப்ராசஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் ஆகும். இப்போ எஸ்ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் கலர் பட்டன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். எப்போ இந்த எஸ்ஓஎஸ் பட்டன் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த எஸ்ஓஎஸ் பட்டனை எங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ, ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து ஒரு கவுண்டிங் மாதிரி வரும். அந்த கவுண்டிங்கில் நீங்கள் தப்பாக கூட ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கேன்சல் கொடுத்துடலாம். அப்படி இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் எனக்கு இப்போ ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த எஸ்ஓஎஸ் பட்டனை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அந்த மாவட்டத்துக்கு உள்ள தலைமை கண்காணிப்பாளர் அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போயிடும். அதே இன்ஃபர்மேஷன் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அதோட போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிடும். பேட்ரோல்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அங்கேருந்து டேரெக்டாக உங்களுக்கு கால் வரும். அந்த காலை நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத சொன்னால் அடுத்த 2-3 நிமிஷத்தில் பேட்ரோல் போலீஸ் ஆற அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் வந்து உங்களோட ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. உங்களோட ஸ்பாட்டுக்கு வர்ற வரைக்கும் உள்ள சம்பவங்கள் எல்லாமே உங்களோட கேமரா ஆன் பண்ணி அவங்களோட சர்வர் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப், பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக உறுதிப்படுத்துறத விதமாக பண்ணியிருக்குது. ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். பட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து ஒரு கோட் கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி, சேஃப்டி கோட் கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பீங்க. அப்படி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா வீட்டில் சின்ன குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா இதை டேரெக்டாக ஓப்பன் பண்ணி எஸ்ஓஎஸை கொடுத்துட வேணாம். ஸோ அது வேறு ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆப் லாக் மூலமாக இந்த ஆப்பை லாக் பண்ணி வச்சிருக்கோம். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.